உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், நான் வெளியில வரும்போது தர்மகத்தாவுடைய அம்மாவா வெளியில வரணும், செய்வியா? இப்ப என்ன உனக்கு, அந்த தர்மகத்தா எலெக்ஷன்ல நான் நிக்க கூடாது அப்படிதானே? சரி, நான் நிக்கல. ப்ராமிஸ். அதா சொல்லுதோம்ல, நிக்கல வாபஸ் வாங்கிட்டு. பரணிக்கு வாக்கு கொடுத்துருக்கே. என்ன சம்முவோம், யோசிக்கிற? இல்லம்மா, இந்த எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்ட்டு நான் போடுற கட்டளையா நீ நினைச்சுக்கோ. நீ எலெக்ஷன்ல நிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிப்ப. அந்த முருக உனக்கு துணையா இருப்பான். நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா மட்டும்தான் நான் இந்த ஜெயில இருந்து வெளியில வருவேன். இல்ல, இங்கேயே இருந்து மண்ணோட மண்ணா செத்து போயிடுவேன். இமோ, என்னமா பேசுத நீ? பெத்தவள ஆயுசுக்கும் ஜெயிலே இருக்க வச்சு சாவுட்டுருவனா நானு? இப்ப என்னம்மா, நான் அந்த எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும், ஜெயிக்கிறேன். 20 வருஷமா இந்த நெஞ்சிலையும் வயிற்றுலையும் எரிஞ்சிட்டு இருக்க தீ இது. இந்த நெருப்ப அணைக்க நீ கோயில் தர்மகத்தானாதான் முடியும். சத்தியமா ஜெயிக்கிறமா. நைட்டே முருகன் வந்து எனக்கு சகுனம் காட்டுனா. இது அவன் போட்ட ஆணை. அம்மாவோட வாக்குக்காக மட்டும் இல்லடா சம்முவோம். அந்த ஆண்டவனை காப்பாத்தவும் நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். எனக்காக செய்வியா? நிச்சயமா செய்வமா. என் உசுரே போனாலும் இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சே தீருவேன். போதுமா? போதும்பா, எனக்கு இது போதும். நீ அடுத்து என்னைய பார்க்கும் போது அந்த சௌந்தர பாண்டி உன்கிட்ட தோத்து போயிட்டான்ற சேதியோட வா. வருவம்மா. நான் திரும்பி வந்து உன்னை பார்க்கும் போது வெறும் பிரசிடென்ட் சண்முகமா இல்லாம அந்த பெரிய கோயில் தர்மகர்த்தாவா வந்து உன்னை பார்ப்பமா. என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா. நீ சிங்கம்ல, நீ ஜெயிப்ப, நிச்சயமா ஜெயிப்ப. அந்த முருகன் எப்பவும் உனக்கு துணையா இருப்பான். நல்லபடியா போயிட்டு வா. நான் ஜெயிச்சுட்டு வந்து உன்னை பார்க்க. நல்லபடியா போயிட்டு வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.